உள்ளது. அண்மைச் செய்தி, யுக்ரைனில் சிக்கியிருக்கக்கூடிய மாணவர்களை மீட்க அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் 7 சிறப்பு விமானங்கள் இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா டெல்லியிலிருந்து இணைகிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இதுவரை சிறப்பு விமானங்கள் மூலம் இந்தியர்களும் தமிழர்களும் மீட்கப்பட்டு வருகிறார்கள், மேலும் 7 சிறப்பு விமானங்கள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது, எப்போது இயக்கப்பட உள்ளது? கூடுதல் தகவல்கள். உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு தற்பொழுது வரை 4 விமானங்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு சுமார் அதாவது 1000 இந்தியர்களை அங்கிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்திருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த 4 விமானங்களுமே ஏர் இந்தியாவால் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதாவது நாளை பிப்ரவரி 28, மார்ச் 1, 2 ஆகிய 3 தினங்களில் சுமார் 7 விமானங்களானது மீட்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளன. ஏர் இந்தியா விமானம் மற்றும் இண்டிகோவினுடைய ஒரு விமானமும் இது மீட்பு பணியில் ஹங்கேரி மற்றும் ருமேனியா ஆகிய 2 நாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாட்டிற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது செய்திருக்கிறது. ஏற்கனவே 2 விமானங்கள், ருமேனியாவிற்கு 1 மற்றும் ஹங்கேரிக்கு 1 என இந்தியாவிலிருந்து இன்று மாலை ஏற்கனவே கிளம்பியிருக்கும் நிலையில் அவை நாளை அதிகாலை டெல்லியை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் மேலும் கூடுதலாக புஜாரஸ்ட், ருமேனியாவில் உள்ள புஜாரஸ்ட் விமான நிலையம் மற்றும் ஹங்கேரியினுடைய புடாபெஸ்ட் விமான நிலையத்திற்கு கூடுதல் விமானங்கள் அனுப்பப்பட்டு இந்தியர்களை மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்திருக்கிறது. உக்ரைனை பொறுத்தளவில் உக்ரைனுடைய கிழக்கு பகுதியில், அதாவது கார்கி உள்ளிட்ட கிழக்கு பகுதியில் இருக்கும் மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு உக்ரைன் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ரயில் சேவைகளை பயன்படுத்தி முடிந்த அளவிற்கு எல்லைப் பகுதிகளுக்கு வரலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஹரிஷ் சிங்லா தெரிவித்திருக்கிறார்கள். தாக்குதல் அதிகமாக இருப்பின் யாரும் வெளியே வரக்கூடாது எனவும், தாக்குதல் இல்லை, பதற்றமான சூழ்நிலை இல்லை எனில் அந்த ரயில் சேவைகளை பயன்படுத்தி மாணவர்கள் எல்லைப்பகுதிகளுக்கு, மேற்கே உள்ள எல்லைப்பகுதிகளுக்கு வருவதற்கான ஒரு அறிவுறுத்தலை இந்திய அரசாங்கம் செய்திருக்கிறது. அதற்கான உதவியையும் உக்ரைன் அரசாங்கத்திடம் கோரியுள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை வந்த 4 விமானங்களில் சுமார் 20 தமிழ் மாணவர்கள் உக்ரைனிலிருந்து தாயகம் திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் தவிர சுமார் 900 அதிகமான மாணவர்கள் உக்ரைனில் இருந்து தற்பொழுது இந்த மீட்பு விமானங்கள் மூலமாக இந்தியாவை வந்தடைந்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, அது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக.